Admissions are open now at Pandey School of Journalism. Email us your applications with name, age, mobile number, qualification, occupation, photo and address proofs to psj234 at yahoo.com. வயர்லெஸ் ஃபோன் பக்கத்தில் கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெனி போயிடும் அது டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் பின் கார்டு பின் இல்லாமல் அதாவது ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்காரு இப்போ வந்து இந்த ஸ்வீப்பு மிஷினில் இவர் என்ன பண்ணுறாருனா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபான்னு போடுறாரு நூறு ரூபான்னு போட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த ஸ்வீப்பு கார்டு மிஷினை அந்த கிட்ட கொண்டு போகிறார் பாருங்க பாரு உடனே ஸ்வீப் ஆகிடுச்சு அப்புறம் உங்கள் ஏடிஎம் கார்டு அல்லது கிரெடிட் கார்டில் வைஃபை சின்னம் இருக்கிறதா இருந்தால் உங்கள் கார்டு கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் வசதி கொண்டது என்று அர்த்தம் கார்டுகளில் ரூபாய் அரை நொடியில் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் அக்கவுண்டில் இருந்து எளிதாக தெரிந்திருக்கலாம் வயது முதிர்ந்தவர்கள் ஏடிஎம் பின்னை மறந்து போக வாய்ப்புள்ளவர்களுக்கு என இந்த வசதி கொண்டு வரப்பட்டது ஆனால் தற்போது கொரோனா சமயம் என்பதால் தொடர்பு இல்லாமல் கடைகளில் பணமாற்றம் செய்ய வசதியாக புதிய கார்டு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் பல வங்கிகள் இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டுகளையே கொடுக்கின்றன இது ஒரு விதத்தில் நல்ல விஷயம்தான் ஆனால் ஸ்வைப் மிஷினை கொண்டு அரை நொடியில் இரண்டாயிரம் ரூபாய் வரை எந்த ஒரு பின் நம்பரும் இல்லாமல் பணம் எடுக்க முடியும் என்றால் அதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் கார்டு எப்படி செயல்படுகிறது உங்கள் கான்டாக்ட்லெஸ் கார்டில் மிகவும் மெல்லிய மெட்டல் ஆண்டனா ஒயர் பொருத்தப்பட்டிருக்கும் பாயிண்ட் ஆஃப் கார்டு அதாவது கடையில் உள்ள கார்டு மிஷினை ஆன் செய்து அதிலிருந்து வைஃபை சிக்னலை ஆன் செய்தால் மின்சாரம் மூலம் ரேடியோ பிரிக்வன்சி கதர்கள் செயல்பட தொடங்கும் அவை நமது ஏடிஎம் கார்டில் உள்ள ஆண்டனாவுடன் தொடர்பில் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பணம் நமது அக்கௌண்டில் இருந்து கழிக்கப்பட்டு பி ஓ மிஷினுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கில் சென்று சேர்கிறது இந்த பரிமாற்றம் வெற்றிகரமாக செயல்பட நமது கார்டு மற்றும் கடையில் உள்ள மிஷின் நான்கு சென்டிமீட்டர் இடைவெளிக்குள் இருக்க வேண்டும் அதாவது வெறும் உள்ளங்கை அளவு தூரம் தான் அதை விட தூரமாக இருந்தால் செயல்படாது நீங்கள் உங்கள் கார்டை மிஷினரிகை எடுத்து சென்றவுடன் இந்த மொத்த செயல்பாடும் அரை நொடியில் முடிந்துவிடும் இதில் உள்ள முக்கிய பிரச்சனை உங்கள் கார்டை நீங்கள் உங்கள் பேண்ட் பாக்கெட்டினுள் அல்லது பெண்கள் தங்கள் ஹேண்ட் பேக்கினுள் வைத்திருந்தாலும் உங்கள் பின்னால் இருந்து பாக்கெட் அல்லது ஹேண்ட்பேக் அருகே கொண்டு வந்தால் போதும் உங்கள் அக்கவுண்டில் இருந்து பணம் அபேஸ் அல்லது உங்கள் கார்டை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் என்றாலும் பின் நம்பர் இல்லாமல் இரண்டாயிரம் ரூபாய் வரை உங்கள் கார்டை வைத்து கடைகளில் யார் வேண்டுமானாலும் பொருட்களை வாங்கலாம் ஒரு கார்டை பத்து முறை வெவ்வேறு கடைகளில் கடைக்கு இரண்டாயிரம் என செலவு செய்யலாம் இருபதாயிரம் ரூபாய் காலி மெஷினுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த நான்கு சென்டிமீட்டர் இடைவெளி மட்டுமே யார் அதை வைத்துள்ளார்கள் எங்கு இருக்கிறது என்பதெல்லாம் பொருட்டல்ல நான்கு சென்டிமீட்டர் இடைவெளிக்குள் கார்டு இருந்தால் பணம் கடைக்காரரின் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகிவிடும் இப்படி அலேக்காக பணத்தை சுரண்ட வழிவகை உள்ளதே என வங்கிகளிடம் கேட்டோம் வங்கிகள் என்ன சொல்கின்றன பயப்பட வேண்டாம் என சொல்கின்றன தங்களிடம் பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியாமல் பணம் எடுக்கப்பட்டால் எங்களிடம் புகார் கொடுங்கள் நாங்கள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்போம் என்கிறார்கள் மேலும் ஒரு கடையில் இரண்டாயிரம் ரூபாய் வரை மட்டுமே இதில் பின்னில்லாமல் செலவு

தேவையில்லை என்றால் அந்த கார்டை ப்ளாக் செய்துவிட்டு சாதாரண கார்டை கேட்டு தனியாக வாங்கி கொள்ளலாம் என்று கூறிவிட்டனர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பாக பார்த்து நடந்து கொள்கிறோம் என்பவர்கள் ஒருபுறம் இரண்டாயிரம் ரூபாய் வரை யாரையோ பணத்தை சுரண்ட விட்டுவிட்டு பிறகு நான் கொடுக்கவில்லை நான் செய்யவில்லை என புகார் போராட்டம் என்ற அழைபவர்கள் ஒருபுறம் இதெல்லாம் எதற்கு பின் நம்பர் உள்ள சாதா ஏடிஎம் கார்டு போதும் என்பவர்கள் மற்றொருபுறம் நீங்கள் எந்த வகை